மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:39 வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, துன்ப நேரம், துன்பம்னா இந்த துன்பத்தை வர்ணிக்கவே முடியாது, இந்த துன்பத்தை வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா நான் எனக்கு இப்போ நான் ஆக்சிடெண்ட்ல தான் சாவேன்னா என்ன செய்வோம், பஸ்லேயே ஏறாமல் இருப்போம், கார்லேயே போகாமல் இருப்போம். இது தனக்கு எப்படிப்பட்ட மரணங்கிறது தனக்கு தெரியும், இல்லை தண்ணியில் தான் எனக்கு மரணங்கிற தெரிஞ்சிட்டோம்னா ஆற்று பக்கமே போக மாட்டோம், இல்லை குளிக்காமலே இருந்துடும். ஆனால் இங்கே எப்படி அந்த சர்வவல்லம் உள்ள தேவனுக்கு தனக்கு எப்படிப்பட்ட மரணங்கிற தெரியும், தெரிந்து அந்த வேளையில் அவர் ஜெபிக்கிறார். ஜெபத்தை எல்லா எந்த ஒரு சூழ்நிலையும் அவரை விட்டு பிரிக்காத அளவுக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். வேதனை, நெருக்கம், சோதனை, தனக்கு மரணம் எப்படி இருக்குங்க எல்லாமே தெரியும். அந்த வேளையிலையும் அவர் என்ன செய்கிறார், பிதாவோடு உறவாடக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, சிலுவையில் வேதனையோட, இதுக்கு மேலே வேதனைப்படுறதுக்கு இல்லை, இதுக்கு மேலே பாடு அனுபவிக்கிறதுக்கு இல்லை, அப்படிப்பட்ட அகரமான பாடுகளோடு தொங்கி கொண்டு இருக்கும் போதும் அவர் என்ன செய்கிறாரு, பிதாவோடு ஜெபிக்கக்கூடியவராக. ஒரே ஒரு காரணம் தான், ஏன் சர்வ வல்லமுள்ள தேவனே இன்ன காலங்கட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தந்த சந்தர்ப்பங்களில் ஏன் அவர் ஜெபிக்கணும், ஒரே ஒரு காரணம் தான், அவருக்கு தெரியும் ஜெபம்னா எவ்வளோ சக்தி வாய்ந்தது என்று. ஜெபங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, ஜெபங்கிறது எப்படிப்பட்ட ஒன்று என்று அவருக்கு தெரியும். ஜெபத்தில் யாருடன் பேசுகிறேங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த ஜெபத்தை அவர் விடவே இல்லை துன்ப நேரத்திலையும் நெருக்கமான சூழல். அடுத்து என்ன, அந்த ஜெபம் இருதயத்திலிருந்து வரணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:7-8 வசனங்களை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:7-8 வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். சிலர் என்ன செய்வாங்க, சில மந்திரங்களை, சில குறிப்பிட்ட சின்ன சின்ன ஜெபங்களை புக்கு மாதிரி அடித்து அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. சில குரூப்புகள் அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறேன். சொன்ன காரியத்தையே திரும்பி திரும்பி சொல்கிறதும், இல்லை ஒரே காரியத்தை ரொம்ப மிகப்படுத்தி ஆண்டுக்கு தெரியாதது போல் ரொம்ப விளக்கி சொல்கிறதும், எது முக்கியம், உணர்வுள்ள ஜெபம் எது முக்கியம், இருதயத்திலிருந்து உணர்ந்து மனபாரத்தோட வேணுங்கிறதான, அதாவது நம் கேட்கக்கூடியதான காரியம் எனக்கு வேணும் என்கிறதான அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடியதான அனுபவம் தான் தேவை. சொன்னதே சொல்லிட்டு இல்லை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடியதான காரியங்கள் ஜெபத்தில் ஆண்டர் விரும்பவே இல்லை. இருதயபூர்வமான ஒரு ஜெபம். யாக்கோபு நிருபம் 5:16-2 பாகத்தை வாசிங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பாருங்க, எந்த ஜெபம் கேட்கப்படுமா, எந்த ஜெபம் உங்களுக்கு பலன் தருமா, எந்த ஜெபத்தினால உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, ஊக்கமான ஒரு ஜெபம். ஊக்கமான ஜெபம் எப்போ வரும், இருதயம் ஒருமனப்படும் போது. அந்த இருதயத்தில் ஒருமனம் உண்டாகி தான் விரும்பின காரியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று தான் மனபாரத்தோட வேதனையோட தேவன் கேட்டு ஒரு துக்கத்தோட பாரத்தோட ஜெபிக்கக்கூடியதான அந்த ஜெபம், இருதயபூர்வமான ஜெபம், அதுதான் என்ன செய்யுமா உங்களுக்கு பலனை தரும்.